ஸோ பாருங்கள், பேக்கிங்லாம் வந்து நல்லா பண்ணியிருக்காங்க, பார்த்தாலே தெரியுது இல்லையா? பேக்கிங்லாம் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. பிஸ்கெட்டு நல்லா பிளாக்காக இருக்குது, டார்க் சாக்லேட்லேயே டார்க் சாக்லேட் கலர் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குது. டேஸ்ட்டும் நல்லா தான் இருக்கும் நினைக்கிறேன். டேஸ்ட் நல்லாயிருக்கு. ஆனால் அந்த ஒரு பழைய போர்பன் பிஸ்கெட்டோடைய ஒரு டேஸ்ட் வந்து இதில் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். அதான் சொன்ன மாதிரி தான் திகட்டிடும். ஒரு ரெண்டு பிஸ்கெட் மூணு பிஸ்கெட் சாப்பிட்டீங்க அப்படின்னா பிஸ்கெட்டே திகட்டிடும். ஆனால் அந்த பழைய போர்பன் பிஸ்கெட்டை வந்து சாப்பிட்டவங்களுக்கு தான் தெரியும் அந்த பிஸ்கெட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து அவ்வளோ சீக்கிரம் திகட்டாது அந்த பிஸ்கெட்டு, ஏன்னா அவ்வளோ சூப்பராக நல்ல தரமாக தயாரிச்சிருப்பாங்க. ஸோ இப்போ வர பிஸ்கெட்ஸ்லாம் அதெல்லாம் எல்லா பிஸ்கெட்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி திகட்டிடுது. சப்போஸ் நீங்கள் சாப்பிட்ட பிஸ்கெட் ஏதாவது திகட்டாமல் இருந்துச்சு, நான் எத்தனை பிஸ்கெட் வேணாலும் சாப்பிடுவேன் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், அந்த பிஸ்கெட்டை ரிவ்யூ பண்ணிடலாம். ஸோ இந்த பிஸ்கெட் என்னை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு சாப்பிடலே வந்து பார்த்திங்கன்னா திகட்டுது. டேஸ்ட் நல்லாயிருக்கு ஆனால் திகட்டிடும், ரெண்டு பிஸ்கெட்டுக்கு மேலே சாப்பிட முடியாது. ஸோ நீங்கள் ஏதாவது சாப்பிட்ட பிஸ்கெட் தகட்டாமல் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த போர்பன் பிஸ்கெட்டையும் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா தான் இருக்குது. ரெண்டு பிஸ்கெட் சாப்பிட்லாம் நீட்டாக, ட்ரை பண்ணி பாருங்கள். 10 ரூபாய்க்கு ஒரு ஒர்த்தான பிஸ்கெட் தான். ஸோ இந்த வீடியோ பார்த்து என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய வீடியோ வந்து போட்டிருக்கோம், அதில் டெய்ரி மில்க் மவுஸ் சாக்லேட்டை வந்து ரிவ்யூ பண்ணியிருந்தோம். அந்த வீடியோ கிட்டத்தட்ட ஒரு 7000-8000 பேருக்கு மேலே பார்த்தாச்சு. ஸோ அந்த வீடியோடைய லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் பாருங்கள். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.